மனசே கேக்கல ஆபீஸ் பணத்துல உங்க ரெண்டு பேரோட எதிர்காலத்துக்கு ஏதாவது செய்யலாம்னு பார்த்தேன். ஆனா அதுல 3 லட்சம் ரூபாய் தான் இருக்குன்னு சொல்ற. சும்மா இருங்க. நான் எல்லாம் எதுவும் கேட்க முடியாது. சரோஜா நான் உன்னை ஒண்ணுமே கேட்க சொல்லேமா? எனக்கு தெரியும்ங்க. நீங்க சும்மா இருக்கீங்களா? என்ன தூண்டி விட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க. நான் எல்லாம் இந்த நேரத்துல எதுவும் கேட்க முடியாது. பாத்தீங்களா? அப்பா எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு. என்னம்மா? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லப்பா. சும்மா ஏதாவது உளறிட்டே இருப்பாரு. ஏண்டி மாப்ள ஏதோ கேக்க சொல்றாரு. நீ வேண்டானே தடுக்குற. என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணு இல்லம்மா. மாப்ள நீங்களாவது என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மாமா. நான் எதுமே கேக்க சொல்ல. சரோஜா தான் வந்து. என்னங்க? நீங்க கேட்காம நான் தான் கேட்டேனா? இப்ப வாய் மூட்டு பேசாம இருக்கீங்க. நான் அப்பவே வேண்டாம்னு தான சொன்னேன். நீங்க கேட்டிங்களா? இப்ப பாருங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன தான கேக்குறாங்க. சரி அக்கா நீ தான் என்னன்னு சொல்லேன். அது ஒண்ணு இல்லடா. நீங்களா வற்புறுத்தி கேக்குறதுனால சொல்றேன். இவருக்கு தொழில் அமையணும்னு கும்பகோணம் எல்லாம் போய் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்ல, இப்பதாண்டா அதுக்கு பலன் தெரியுது. உங்க மாமா சொந்தமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நல்ல விஷயம் தானே. என்ன தொழில் பண்ண போறாரு? இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் நடத்திட்டு இருக்கிற ஹோட்டல லீஸ்க்கு விடலான்னு முடிவு பண்ணிருக்காராம். அதை எடுத்து நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்காரு. லீஸ்க்கு எடுத்தா லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும். அதான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹோட்டல் பிசினஸ்ல உங்களுக்கு என்ன மாப்ள அனுபவம் இருக்கு? உங்களால எப்படி அதை நடத்த முடியும் சொல்லுங்க. அது வந்து மாமா எல்லா தொழிலையும் கத்துக்கிட்டு தான் செய்யணுமா என்ன? அப்படிலாம் இல்ல மாமா. கண்ணு பார்த்தா கை தானா செய்ய போகுது. ஹோட்டல் தொழில ருசி ரொம்ப முக்கியம் மாமா. சாப்பாட்டுல ருசி பார்த்து பக்குவம் சொல்றதுல எனக்கு நிகர் யாருமே இல்ல. அந்த வகையில யோசிச்சு பார்க்கும்போது ஹோட்டல் தொழில நான் ஓஹோன்னு வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. அது சரி மாமா. இந்த பிசினஸ்க்கு உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு பணம் தேவைப்படும்? அதுக்கு 4 லட்சம் தேவைப்படும் தம்பி. 4 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு எங்கடி போறது? அதான் அப்பாவுக்கு வந்த பணத்துல ஹாஸ்பிடல் செலவு போக மீதி 3 லட்சம் இருக்குல்ல, அது கூட இன்னொரு லட்சம் கடன் வாங்கி கொடுத்தா எப்படி அவர் கட்டிடுவேன்னு சொல்றாரு. ஏண்டி மாப்பிள்ளைக்கு தொழில் பண்ணணும்னு ஐடியா வந்து இந்த பணத்தை கேக்குறியா? இல்ல பணம் இருக்கிறது தெரிஞ்சு மாப்பிள்ளைக்கு தொழில் பண்றதுக்கு யோசனை வந்துச்சா? என்னமா நீ, எப்படியோ இப்பவாவது இவருக்கு தொழில் செஞ்சு 4 காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இவருக்கு வந்துச்சே. இத வச்சாவது நாங்க முன்னுக்கு வந்தா உங்களுக்கு பெருமை தானே. மனசு இருந்தா பண்ணுங்க, இல்லன்னா விட்டுருங்க. இத பாருமா, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. இப்ப கையில இருக்கிறது 3 லட்சம் ரூபாய் தான். அத மொத்தமா உன் கையில கொடுத்துட்டு மேலும் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தர முடியாது. ஏன்னா இது என்னோட கடைசி சம்பாத்தியம். இந்த 3 லட்சத்துல 1 லட்சம் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கடைசி காலத்துக்கு வேணும். மீதி இருக்கிற 2 லட்சத்துல நீயும் ஆகாஷும் ஆளுக்கு 1 லட்சம் எடுத்துக்கங்க. அதை வச்சு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க. இல்லப்பா எனக்கு இந்த பணம் வேண்டாம். எனக்கு தர பணத்தை நீங்க அக்காவுக்கே கொடுத்துருங்க. ஏன்னா மாமாவுக்கு பிசினஸ் நல்லபடி அமைஞ்சாதான் அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்பா. அது எப்படிப்பா? உன் அக்காவுக்காக நீ வேண்டான்னு சொல்ற. உன் பொண்டாட்டி இதுக்கு ஒத்துக்கணும்ல? இல்லத்த, இந்த விஷயத்துல நான் எந்த மறுப்பு சொல்ல போறது இல்ல. எங்களோட 1 லட்ச ரூபாய் பணத்தையும் அண்ணனுக்கே கொடுத்துருங்க. அவங்க தொழில் தொடங்கட்டும். என்னப்பா ராணியே சரின்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன? சரிப்பா, நீங்களே உங்க பங்க தர்றேன்னு சொல்றப்போ நானும் என் பங்கு 1 லட்சம் ரூபாயை சேர்த்து கொடுத்துட்றேன். இப்ப சந்தோஷம் தானம்மா? 1 லட்சம் ரூபாய நீங்க எங்காவது வெளியே புரட்டிக்கங்க. மாமா 1 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? 4 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறேன், இல்லைன்னா ஆரம்பிக்கிறது கஷ்டமாமா.
சரி மாமா நான் 1 லட்சம் ரூபாய் வெளிய உங்களுக்கு வட்டிக்கு கடன் வாங்கி தரேன் வட்டி கரெக்ட்டா கட்டிடுவீங்கல ஆ பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே அதெல்லாம் கரெக்ட்டா கட்டிடுவாரு அப்ப சரி சரி மாமா நீங்க ஆக வேண்டிய காரியங்களை பாருங்க நான் பணத்தை ரெடி பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் ரா தம்பி அப்பா உட்கார்ந்துட்டே இருக்கங்கப்பா படுத்து ரெஸ்ட் எடுங்க அம்மா கூட்டிட்டு போங்க சரோஜா நீ நினைச்சதை சாதிச்சிட்ட பெரிய ஆள் தான் போ thanks எதுக்கு எங்க அக்காக்காக பணத்தை விட்டு கொடுத்தியே அதுக்கு எங்க அண்ணன் என்ன அப்படி தான் வளத்துறாரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறி கொடுத்ததனால எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது வீட்ல இருக்கவங்களுக்கும் உண்மை அதனால தான் கொஞ்சம் கோவம் நல்லவேளை இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாம எப்படியோ மறைச்சாச்சு கொஞ்ச நாள் ஆச்சுனா இந்த விஷயம் வீட்ல இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துறோம் சரி நீ போய் காபி போட்டு எடுத்து வா செல்வம் என்னப்பா செட்டு சாவியை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கார்ல வந்திருக்க வீட்டுக்கு தானே வரீங்க ஆமா உள்ள ஏறுங்க சொல்றேன் என்னப்பா செல்வம் காலையில செட்டு சாவியை தினாட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போனேன் எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு இப்ப கார்ல வந்திருக்கற என்ன நடந்துது அப்பா காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும்போது தினா கிட்ட சாவி கொடுக்கலான்னு தான் கிளம்புனேன் சரி ஷெட்டுக்கு போயிட்டு போகலாமேன்னு ஷெட்டுக்கு போனேன் அப்போ எதர்சியா நந்தினி வந்தா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு உடனே நந்தினி போய் பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கணும்ட்டா அதான் தீனா கிட்ட சாவிக்கு பதிலாக பணத்தை கொடுத்துட்டேன் இனிமேல் ஷெட்டு முழுக்க முழுக்க நமக்கு தான்ப்பா சொந்தம் அப்படியா கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீ சாவியை கொடுத்துட்டு வரேன்னு போனதுலேருந்து நம்ம அர்ச்சனா ரொம்ப கவலையாக இருந்தது நான் தான் தைரியம் சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புனேன் முதல்ல இந்த நல்ல விஷயத்துக்கு போய் அர்ச்சனாட்ட சொல்லணும்ப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா நான் அர்ச்சனா கிட்ட இந்த விஷயத்த மதியானமே சொல்லிட்டேன்ப்பா அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா இந்த பார் செல்வம் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம ஓஹோன்னு வளருவ செல்வம் அர்ச்சனா செட்டு இப்ப நமக்கே சொந்தமாச்சாமே செல்வம் உன்ட்ட மத்தியானமே சொல்லிட்டாரமே இப்ப உனக்கு சந்தோஷம் தானே என்னங்க போய் கைகள் கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் எப்படியோமா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு காலம் வந்துருச்சு இந்த மளிகை சமாளிட்டு வந்திருக்கேன் கொண்டு போய் இதெல்லாம் ஒண்ணு வேணாம் எடுத்துட்டு போங்க ஏமா என்னமோ மாதிரி பேசுற நீங்க வாங்கிட்டு வந்தது எதுவுமே தேவையில்ல கொண்டு போய் வேற எங்கேயாவது கொடுங்க என்னமா ஒரு மாதிரியா பேசுற என் மேல ஏதாவது கோவமா உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு எல்லாம் உள்ள ஒண்ணும் வெளிய ஒண்ணுமா தான இருக்கீங்க நீ கோவமா இருக்கேன்னு தெரியுது ஆனா கோபத்துக்கு காரணம் என்னன்னு தெரியலமா இத்தனை நாள் நானும் உங்களை எல்லார மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு தான் நீங்க எங்க போறீங்க என்ன பண்றீங்கன்னு முழுசா தெரிஞ்சது ஓஹோ நம்ம சாக்கடைல வேலை செய்றோங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லமா எனக்கு வேற வழி தெரியல அதான் என்ன வேற வழி தெரியல சும்மா எதையாவது சொல்லி சமாளிக்கலாம்னு பாக்காதீங்க ஐயோ சமாளிக்கலமா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி வேலை செய்ய வேண்டியதா போச்சு சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கலாமா நானும் என் வீட்டுக்காரரும் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் எங்க ரெண்டு பேரும் முஜுல இப்படி கறிய பூசிட்டீங்களே இல்லமா அது வந்து பேசாதீங்க இவ்வளவு நாளா நீங்க வேஷம் போட்டுருக்கீங்க எங்க ரெண்டு பேரையும் ஏமாத்தி இருக்கீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்களோட ஒட்டுறவு வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது நீ என்னமா சொல்ற சும்மா நடிக்காதீங்க இன்னைக்கு நீங்க யாரை பாத்தீங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்னு நான் சொல்லட்டுமா ஓஹோ ஆஸ்பத்திரியில பாக்கியத்தை பார்த்தது அர்ச்சனாக்கு தெரிஞ்சு போச்சு போட்டுருக்கு ஏமா இத மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறியா ஏமாடி நான் பாக்கியத்தை ஆஸ்பத்திரியில பார்த்தது உனக்கு யாருமா சொன்னது பக்கத்து வீட்டு பானுதா சொன்னா அவளுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கா அங்கதான் உங்களையே உங்க சம்மந்தப்பட்டவங்களே பாத்துருக்கா இதுதான் நீங்க எங்க மேல வச்சிருக்கிற பாசமா இல்லமா வந்து பாக்கியத்துக்கு அடிபட்டிருக்கேன்னு தெரிஞ்சோனே மனசு கேக்கல எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் நினைக்கிற மாதிரி நீங்க இல்ல நீங்களும் அவங்கள ஒருத்தரா தான் இருக்கீங்க
அவங்களோட சேர்ந்துகிட்டு என் புருஷனோட உழைப்ப சொரண்டி சாப்பிட்டுருக்கீங்க. எம்மடி அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லாதம்மா. அதை என்னால தாங்க முடியாது. உனக்காகவும் நம்ம செல்வத்துக்காகவும் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளவு சண்டை போட்டேன்னு உனக்கு தெரியாதாம்மா? தெரியுது. அத்தனையும் வேஷம் நாடகம்னு எனக்கு தெரியுது. நான் கூட உங்க பொண்டாட்டி வாசு கூட சேர்ந்ததுனால உண்மையிலேயே நீங்க கோச்சிட்டு தான் இங்க வந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது உண்மை இல்ல. என் புருஷ இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்பவே நீங்க இங்க வந்து ஒட்டிக்கிட்டா நாளடைவுல என்னதான் இருந்தாலும் அவன் உன்ன வளர்த்தவ அவன் உன் கூட பிறந்தவ திருந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களை இங்க கூட வந்து ஒட்ட வச்சு என் புருஷ சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போலான்னு தானே மூணு பேரும் திட்டம் போட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. என்னம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? சத்தியமா நான் அப்படி ஒரு கேடு கட்டவன் இல்லம்மா. சும்மா நடிக்காதீங்க. காலையில பானு வந்து விஷயத்த சொன்னதுமே என் ரத்தமே கொதிச்சு போச்சு. இப்படி பணத்துக்காக பெத்த புள்ளகிட்டே வேஷம் போட்டு நடிச்சு சொரண்டி திங்குற நீங்க என்ன ஜென்மம்? செல்வம் சும்மா இருங்க. யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? எதுக்காக நாக்கு இப்படி தடிச்சது? வயசுல பெரிய பேரு மாமனாருங்கிற மரியாதை கூட இல்லாம என்ன வார்த்தை இதெல்லாம்? செல்வம் முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் பேசுறதுல எந்த தப்பு இல்ல. என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. அர்ச்சனா வேண்டாம், மரியாதையா மன்னிப்பு கேளு. என்ன நடந்ததுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம பேசாதீங்க. அவர் என்ன மாதிரியான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன வேணாலும் நடந்துட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ அவர்கிட்ட வரும மாதிரி பேசுறது தப்பு. முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. செல்வம் வேண்டாம்ப்பா, என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். அர்ச்சனா பேசுனதுல எந்த தப்பும் இல்லப்பா. உண்மைதான். புரிஞ்சதுங்களா நான் ஏன் அப்படி பேசினேன்னு? இவர் ஏதோ திட்டத்தோட தான் நம்ம கிட்ட வந்து ஓட்டிட்டு இருக்காரு. இவரு, இவர் பொண்டாட்டி, இவர் பிள்ளை, இவங்க மூணு பேரும் மறுபடியும் நம்ம கிட்ட இருக்கிறத புடிக்கிட்டு நம்மள தெருவுல நிப்பாட்ட தான் போறாங்க. அர்ச்சனா என்னம்மா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ற? செல்வம் நான் பாக்கியத்தை பார்க்க போனது உண்மைதான். ஆனா எந்த சூழ்நிலை பார்த்தேன்னு தெரியுமாப்பா? கேட்டல்ல எந்த மாதிரி சூழ்நிலையில அவர் பாக்க போயிருக்காரு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன பேசுறீங்க நீங்க? நமக்கு ஆகாதவங்கன்னு தெரிஞ்சிருந்தோ அவங்களுக்கு அடிபட்டு இருந்தா என்ன, உயிர் போயிருந்தா என்ன? எதுக்காக போய் பாக்கணும்? பேசாம வந்திருக்க வேண்டியதானே? என்ன ஆச்சுனாச்சு உனக்கு? மனிதாபிமானத்தோட இருக்கிறது தப்புங்கறியா? மனுஷங்களுக்கு தாங்க மனிதாபிமானம் பாக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொம்பளையும் அவ புள்ளையும் மனுஷங்களே கிடையாது. அவங்களுக்கு எதுக்கு மனிதாபிமானம் பாக்கணும்? நீ பேசிட்டு இருக்கிறது விதண்டாவாதம். என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா மேல எந்த தப்பும் கிடையாது. நீ அவர்கிட்ட பேசுறதா தப்பு, அதனால அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. செல்வம் என்னால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வேணாம்ப்பா. நான் பாக்கியத்தை பார்க்க போனது தப்பு தான். அதை மன்னிக்கிற மனசு அர்ச்சனாவுக்கு இல்லை போல்றேன். இதுக்கு மேலே நான் வீட்டில் இருந்தா என்ன காரணமா வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறது நல்லா இருக்காதுப்பா. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க எதுக்காக இந்த வீட்டு விட்டு வெளியே போறோம் சொல்லும்போது நீங்க எதுக்காக தடுக்கறீங்க? போட்டு விடுங்க. அர்ச்சனா செல்வம் செல்வம் எதுக்காக நீ இப்போ அர்ச்சனா வச்ச? என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை சச்சுரவு வரக்கூடாது. நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன். என்னைய காரணமா வச்சு உன் பொண்டாட்டி அடிச்சிட்டா பின்னப்பா? நீங்க வீட்டு விட்டு போறேன்னு சொல்றீங்க, நியாயமா பார்த்தா போவாதீங்க மாமா. இவதான் தடுத்துருக்கணும். அதை விட்டு போனா போயிட்டு போட்டோம்னு என்கிட்ட சொல்றா? உங்களை இந்த வீட்டு விட்டு போக சொல்றது யாரா இருந்தாலும் சரிப்பா, என்னால உங்களை மன்னிக்க முடியாது. ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் எப்படி வாழணுங்கிறதுக்கு உதாரணமா நீங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு என்ன காரணமா வச்சு அர்ச்சனாவை அடிச்சிட்டா? தப்புப்பா, தப்பு. அர்ச்சனா உன இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உனக்கு அவ சொல்ற நியாயம் புரியும். எவ்வளவு நியாயம் இருந்தாலும் சரிப்பா, நீங்க இந்த வீட்டு விட்டு போறத என்னால ஏத்துக்க முடியாது. சரி செல்வம், நான் இந்த வீட்டை விட்டு போல. ஆனா நான் தொடர்ந்து இந்த வீட்டில் இருக்கணும்னா அர்ச்சனா சம்மதிச்சாதான் பண்ண முடியும். எம்மடி நான் அவளோட சண்டை போட்டுட்டு வந்துட்டு
மறுபடியும் அவளோட திருட்டுத்தனமா ஏதோ உறவு வச்சிருக்கேன்னு நினைச்சதனமா சந்தேகப்படுறேன். சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைம்மா. நீ வேணா பாரு, இனிமே நான் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், பழகவே மாட்டேம்மா. என்ன நம்புமா? சொல்றத நடைமுறையில செஞ்சு காட்டுங்க, அதுக்கப்புறமா நம்புறேன்.